சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் வெற்றி விழா வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இந்த வெற்றி விழாவில் ஒரு சில சூப்பரான விஷயங்களுமே சரி பண்ணியிருக்காங்க. என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படமானது ரிலீஸ் ஆகி 1 மந்த் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இந்த திரைப்படத்துடைய வசூல் வெற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். சன் பிக்சர்ஸே அஃபிஷியலாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே சரி 650 crores கிட்ட இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நெருங்கிடுச்சுங்கிறதுமே ஒரு நியூஸாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்துடைய வசூலானது 250 கோடி கிட்ட வந்து போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே 220 crores வந்து தாண்டிடுச்சிடும். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் க்ரோ அந்த ஷேர் வந்து இந்த படம் தான் பெற்றிருக்கு அப்படின்னுமேங்கிறது நியூஸ் தான். ஸோ 100 crores ஷேர் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே வந்து கிடைச்சிருக்கு ஜெயிலர் படத்திற்கு. இந்த படத்துடைய வெற்றியை பெரிய அளவில் கொண்டாடுற விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து கிராண்டாக வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வந்து வச்சுருக்காங்க. இந்த சக்ஸஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த பல பேருமே சரி கலந்துருக்கிறாங்க. மெயினாக வந்து படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சின்ன டெக்னீஷியன்லேருந்து பெரிய டெக்னீஷியன்ஸ் வரை எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் ரஜினி சார் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டுக்கு வரல. அதை பற்றி விசாரிக்குமே ஏதோ ஒரு ஷெடியூல், முக்கியமான ஷெடியூல் இன்றைக்கி இருக்குது, அதனால் வர முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமே சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே சரி, கலாநிதி மாறன் அவர்கள் வந்து 1 கிராம் தங்கம் வந்து கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே இந்த படத்துடைய வெற்றி காரணமாக. ஸோ வந்து இவ்வளவு நாளாகவே சரி பல பேர் வந்து முதல்ல வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கார் கொடுக்கும்போது வந்து நெல்சனுக்கு கொடுக்க மாட்டீங்களா, அனிருத்துக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நெல்சனுக்கு கொடுத்த பிறகு அனிருத்துக்கு கொடுக்க மாட்டீங்களா, நீங்களாம் மனுஷனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுங்க. அனிருத்துக்கும் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கணும்ல, அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அவங்களுக்குமே சரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விதமாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்குமே நன்றி தெரிவிக்கிற விதமாக வந்து ஒரு கோல்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வேற என்ன புதுசாக எடுத்து கிளப்பி கேட்க போறாங்கன்னு தெரியல. இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேட்பாங்கன்னா படத்தை பார்த்தது மக்கள் தான், அவங்களுக்கு எதுவுமே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து சன் பிக்சர்ஸ் கிட்டே இருந்து 1 கோடி வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்னொரு 50 லட்சம் சொல்லிட்டு நிறைய வந்து செலவு பண்ணாங்க. அதுவுமே அவங்க நியூஸாகவே போட்டாங்க ட்விட்டரில். ஸோ எல்லாருக்குமேங்கிறது வந்து அந்த வெற்றியை வந்து பங்கு பிரித்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ இந்த ஒரு வெற்றி விழாவுடைய ஃபுல் வீடியோ மாதிரி வந்து சன் டிவியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி எந்த ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே போகிற அஃபிஷியலாக அவங்க வந்து வெளியிடலை. அதனால் வந்து அதை ஒரு ஈவெண்ட்டாக கவர் பண்ணி சன் டிவியில் வந்து ப்ரைம் டைமில் ஏதாவது போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட